வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உண்மையிலேயே பதவியிலிருந்து விலகுவாரா? கோட்டாபய ராஜபக்ச இப்ப எங்க இருக்கிறாரு? 20ஆம் தேதி புதுசா ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்யறதா கட்சி தலைவர்கள் கூட்டத்துல ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்குது. அப்படி புதுசா ஒருத்தர் தெரிவு செய்யப்படுறதா இருந்தா தெரிவு செய்யப்பட இருக்கிறது யாரு? பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உண்மையிலேயே பதவி விலகுவாரா இல்லையா? இப்படி பல கேள்விகள் நாட்டு மக்கள் மத்தியில் இப்ப இருக்குது. இதுக்கான பதில தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சோட மாளிகையும் வீடும் ஜனாதிபதி அலுவலகமும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களால இப்ப கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்குது. தொடர்ச்சியா மக்கள் அங்க தங்கியிருக்கிறாங்க. சொல்ல போனா ஒரு சுற்றுலா தலம் மாதிரி இப்ப அந்த இடம் மாறி இருக்குது. இதுக்கு முதல்லயே மக்கள் அங்க அந்த இடத்தை சுற்றி வளைக்கிறதுக்கு முதல்லயே கோட்டாபய ராஜபக்ச அங்கிருந்து பாதுகாப்பா வெளியேற்றப்பட்டாருன்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. விமானத்துல சொகுசு வாகனங்கள் அதிகமா விமான நிலையத்துக்கு பயணிக்கிற மாதிரியான காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டிருந்தது. ஒரு கப்பல்ல, கடற்படைக்கு சொந்தமான கப்பல்ல சிலர் ஏற்றப்படுற மாதிரியான காட்சிகளும் சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டிருந்தது. இப்படி ஏதோ ஒரு வகையில கோட்டாபய ராஜபக்சவும் சில முக்கியமான பிரமுகர்களும் வெளிநாட்டுக்கு தப்பியோடி இருக்கலாம் என்று சொல்லி நம்பப்பட்டிருந்தது. இன்னைக்கு சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன பிபிசி ஊடகத்துக்கு சொல்லியிருந்தாரு, கோட்டாபய ராஜபக்ச நாட்டுல இப்ப இல்லைன்னு சொல்லி. அதுக்கு பிறகு புதன்கிழமை தான் 13ஆம் தேதி பதவி விலகிறதா கோட்டாபய ராஜபக்ச சொல்லி இருக்கிறாரு. அப்படி புதன்கிழமை நாட்டுக்கு திரும்பி 13ஆம் தேதி பதவி விலகல உத்தியோகபூர்வமா அறிவிப்பாருன்னு சொல்லியும் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன பிபிசி ஊடகத்துக்கு சொல்லியிருந்தாரு. இது உள்ளூர் ஊடகங்கள்ல பகிரப்பட்டதுக்கு பிறகு திரும்ப சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன இப்ப பெல்டி அடிச்சிருக்கிறாரு. அப்படி தான் தவறுதலா சொன்னதா சபாநாயகர் சொல்லி இருக்கிறாரு. நாட்டுலதான் கோட்டாபய ராஜபக்ச இருக்கிறாரு சொல்லியும் சபாநாயகரால சொல்லப்பட்டிருந்தது. எப்படியா இருந்தாலும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இப்ப வரைக்கும் எங்க இருக்கிறாருன்றது உத்தியோகபூர்வமா சொல்லப்படல. உண்மையிலேயே பலராலையும் சர்வதேச ஊடகங்களையும் சொல்லப்படுற மாதிரி அந்த கடற்படைக்கு சொந்தமான கப்பல்ல தான் அவர் ஏற்றப்பட்டிருக்கலாம்னு சொல்லி பெரும்பாலும் நம்பப்படுது. அந்த கப்பல் சர்வதேச கடல் எல்லையில இப்ப இருக்குன்னு சொல்லியும் சிலரால சுட்டி காட்டப்பட்டிருக்குது. இதை அடிப்படையா வச்சுதான் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்தனவும் இந்த விஷயத்த சொல்லியிருந்தாரு. என்ன சொன்னா கோட்டாபய ராஜபக்ச இப்ப தொடர்பில் இருக்கிற ஒரே ஒருத்தர் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்தன மட்டும்தான். இந்த பின்பலத்துல பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றி இருக்கிறாரு. நாட்டு மக்களுக்கான உரைன்றதை விட ஒரு ஊடக நிறுவனத்துக்கு எதிரான உரையாதான் இதை பார்க்க வேண்டியிருக்குது. 7 ஊடகவியலாளர்கள் கொடூரமான முறையில திட்டமிட்டு எஸ்டிஎஃப்ஆலையும் போலீஸாலையும் தாக்கப்பட்டிருந்தாங்க. எப்படி தாக்கப்பட்டதுக்கு ஏற்கனவே பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கண்டனம் தெரிவிச்சிருந்தாலும் பிரதமர் வீடு கொளுத்தப்பட்டதுக்கான காரணம் நியூஸ் ஃபர்ஸ்ட்ன்ற ஊடக நிறுவனம் தான் சொல்லி இன்னைக்கு பகிரங்கமா குற்றம் சாட்டி இருக்கிறாரு. ஆனா இதுக்கு முதல்ல சமூக வலைதளங்கள்ல சில காட்சிகள் பகிரப்பட்டிருந்தது. அந்த பிரதமரோட வீட்டுல இருந்து மதில் சுவர்ல பாதுகாப்பு தரப்பு சேர்ந்த யாரோ ஒருத்தரை காப்பாற்ற மாதிரியான காட்சிகள் வெளியிடப்பட்டிருந்தது. ஏற்கனவே மின்வெட்டு அமல்படுத்துறதுக்கு அனுமதி கொடுக்கப்படாத நிலையில வீடு கொளுத்தப்பட்ட சந்தர்ப்பத்துல எப்படி மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டதுன்றது சம்பந்தமா ஒரு விசாரணையும் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் உண்மையிலேயே இந்த பிரதமரோட வீட்டை கொளுத்தலன்றதும் தெரிய வந்திருக்குது. இப்ப பிரதமர் சொல்லியிருக்கிறாரு, அதிகமான 2500க்கும் அதிகமான புத்தகங்கள் தன்னுடைய வீட்டில இருந்தது. விலை மதிப்பற்ற சில பழமையான 200 வருடங்கள் பழமையான ஓவியங்களும் தன்னிட்ட இருந்ததாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டதுக்கு காரணம் அந்த ஊடக நிறுவனம்னு சொல்லி அவர் பகிரங்கமாவே குற்றம் சாட்டியிருக்கிறாரு. ஆனா உண்மையில பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஏற்கனவே மக்கள் சொன்ன மாதிரி பதவியிலிருந்து ராஜினாமா செஞ்சிருந்தா இந்த மாதிரியான ஒரு நிலைமை உருவாகி இருக்காது. யாரு கொளுத்தி இருந்தாலும் ஒரு நூலகம் இருக்கிற, ஒரு புத்தகங்கள் அதிகமா இருக்கிற இடம் கொளுத்தப்பட்டதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையில அந்த வீட்டை கொளுத்தினவங்க யாருன்றது கண்டுபிடிக்கப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும். அது மாதிரி ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டது சம்பந்தமாகவும் கட்டாயம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும். மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் இன்னைக்கு விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய பதவியிலிருந்து விலகல. கோட்டாபய ராஜபக்ச பதவியிலிருந்து விலக போறதா தனக்கு திரும்பவும் அறிவிச்சிருக்கிறதா ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்கிறாரு. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கோட ஊடக பிரிவால இது இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. தான் பதவி விலகிறது சம்பந்தமா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாம ஜனாதிபதி பதவி விலக போறாருன்னு சொல்லி பிரதமர் சொல்றாரு. இவர் இப்படி சொல்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஜனாதிபதி பதவி விலகி அதுக்கு பிறகு ஒரு 2 நாளைக்குண்டாலும் தான் அந்த பதவியில நீடிக்கணும்ன்றது. ஜனாதிபதியா ஒரு 2-3 நாட்களுக்கு இண்டாலும் பதவி வகிக்கணும்ன்ற ஆசை ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருக்குது. இதனாலதான் இந்த மாதிரியான ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்குது. இந்த ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டதுக்கு பிறகு ஜனாதிபதி செயலகத்திலிருந்து இன்னும் ஒரு அறிக்கை வெளியாகுது.
ஜனாதிபதி சம்பந்தமான ஏதாவது செய்திகள் வெளியிடப்படுறதா இருந்தா சபாநாயகர் மூலமா மட்டும்தான் வெளியிடப்படும்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. இதில் மறைமுகமான கருத்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு பதவி விலகிறது சம்பந்தமா கோட்டாபய ராஜபக்சே எதுவும் சொல்லலன்றது. இப்ப முதல்ல பதவி விலகிறது யாருன்ற போட்டி தான் இப்ப காணப்படுது. ரணில் விக்ரமசிங்க பதவியில இருந்து விலகிறதா, அப்படி இல்லாட்டி கோட்டாபய ராஜபக்சே பதவியில இருந்து விலகிறதா, ரெண்டு பேருமே பதவியில இருந்து விலகணும். ஆனா முதல்ல யாரு பதவியில இருந்து விலகிறதுன்ற போட்டி அவங்களுக்குள்ளேயே இப்ப காணப்படுது. சொல்ல போனா ரணில் விக்ரமசிங்க ஒரு நரி என்று சொல்லி பலரும் சொல்ற மாதிரி கோட்டாபய ராஜபக்சவால நியமிக்கப்பட்ட பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கோட்டாபய ராஜபக்சவுக்கே தன்னுடைய நரி தந்திரத்தை காட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு சொல்லியும் இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இப்ப அடுத்த ஜனாதிபதியா நியமிக்கப்பட இருக்கிறது யாருன்ற கேள்விதான் நாட்டு மக்கள் மத்தியில இருக்குது. அது அனுரகுமார திசாநாயக்கவா இருக்கலாம், என்னோட அவரும் ஏற்றுக்கொள்றதுக்கு தயார்ன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. சஜித் பிரேமதாசவும் ஏற்றுக்கொள்றதுக்கு தயார்ன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு ஐக்கிய மக்கள் சக்தி நடத்தின கூட்டத்துல அடுத்த ஜனாதிபதியா சஜித் பிரேமதாசோட பேரை பரிந்துரைக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்குது. அது மாதிரி சட்டத்தரணி சாலிய பீரிஸ், ஜனாதிபதி சட்டத்தரணி, இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின தலைவர், இவரை ஜனாதிபதியா தற்காலிகமா நியமிக்கணும்னு சொல்லியும் முன்னாள் ஆளுநர்கள் மூன்று பேர் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி டலஸ் அழகுபெருமட பேரும் இப்ப முன்வைக்கப்பட்டிருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் இப்ப அரசாங்கத்துக்குள்ளேயே, இப்ப இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உள்ளேயே அடுத்த ஜனாதிபதி யாருன்ற போட்டி இப்ப ஏற்பட்டிருக்குது. அரசியல் கட்சிகளுக்குள்ள மறைமுகமான நெருக்கடிகள் இப்ப உருவாகி இருக்குன்னு சொல்லியும் சொல்லலாம். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மாதிரி 13ஆம் திகதி புதன்கிழமை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பதவியிலிருந்து விலகுவாராயிருந்தா அடுத்த புது ஜனாதிபதி 20ஆம் திகதி தெரிவு செய்யப்படுவார்னு சொல்லி இன்னைக்கு கட்சி தலைவர்கள் கூட்டத்துல ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்குது. என்னன்னு சொன்னா, ஜனாதிபதி பதவியில் இருக்கிற ஒருத்தர் பதவி காலம் முடிகிறதுக்குள்ள பதவியிலிருந்து விலகினா 3 நாட்களுக்குள்ள பாராளுமன்றம் கூட்டப்படணும், உத்தியோகபூர்வமா சபாநாயகரால அறிவிக்கப்படணும், ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகி இருக்கிறாருன்னு சொல்லி இப்படி 15ஆம் திகதி பாராளுமன்றத்தை கூட்டுறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. 19ஆம் திகதி நொமினேஷன் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. 20ஆம் திகதி வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு பொது ஜனாதிபதி யாருன்றது அறிவிக்கப்பட்டதுக்கான ஏற்பாடுகள் இப்ப கட்சி தலைவர்கள் கூட்டத்துல எடுக்கப்பட்டிருக்குது. ஆனா ரணில் விக்ரமசிங்க இதுவரைக்கும் பதவியிலிருந்து விலகல. 13ஆம் திகதி கோட்டாபய ராஜபக்ச பதவியிலிருந்து விலகுனா தானாவே பிரதமர் ஜனாதிபதியா தெரிவு செய்யப்படுவாரு. பாராளுமன்றம் கூடி 20ஆம் திகதி பொது ஜனாதிபதியை தெரிவு செய்யும் வரைக்கும் 7 நாட்களுக்கு தன்னுடைய ஜனாதிபதி ஆசைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நிறைவேற்றிக் கொள்றதுக்கான வாய்ப்பு உருவாக்கும். எப்படியா இருந்தாலும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவோ கோட்டாபய ராஜபக்சவோ தொடர்ச்சியா அந்த பதவியில நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு கடைசி வரைக்கும் இதுக்கு பிறகு உருவாகாது. ஆனா சுப்பிரமணியன் சுவாமி சொல்லியிருக்கிறாரு, பாரதிய ஜனதா கட்சியில சிரேஷ்ட தலைவர்கள் ஒருத்தரான சுப்பிரமணியன் சுவாமி என்ன சொல்றாருன்னு சொன்னா, நேற்று ராஜபக்சக்களுக்கு பாதுகாப்பு இல்லாட்டி ராஜபக்சக்கள் கோரிக்கை விடுத்தா இந்திய ராணுவத்தை இலங்கைக்கு அனுப்பணும், அவங்கள பாதுகாக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும், பக்கத்துல இருக்கிற ஒரு நாட்டுல இந்த மாதிரியான ஒரு அராஜகம் ஏற்படுறதுக்கு அனுமதி அளிக்க முடியாது, இவங்க எல்லாருமே தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் சொல்லி சுப்பிரமணியன் சுவாமி சொல்லியிருக்கிறாரு. இதனால இந்த வன்முறை மூலமா இவங்களை பதவியிலிருந்து நீக்க முடியாதுன்னு சொல்லியும் சுப்பிரமணியன் சுவாமி சொல்றாரு. இதுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்குது. சுப்பிரமணியன் சுவாமி ஒரு பிரபலமான அரசியல்வாதி, அவருக்கு இப்ப வயது இருக்கிறதால ஞாபக மறதி சில போல இருக்கலாம். என்னன்னு சொன்னா, இந்திய ராணுவம் இலங்கையில வந்து எப்படியான அராஜகத்தை இதுக்கு முதல்ல செஞ்சாங்கன்றது பலருக்கும் ஞாபகம் இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்திய ராணுவத்தை அனுப்புறது சம்பந்தமா சுப்பிரமணியன் சுவாமி சொன்னதுக்கு பிறகு இலங்கையில இருக்கிற இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அதை நிராகரிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படல. அது மட்டும் இல்லாம இது இந்திய அரசாங்கத்தோட தீர்மானம் இல்லை, அவங்களுடைய எண்ணம் அப்படியான எண்ணம் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லியும் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தால சொல்லப்பட்டிருக்குது. ஏற்கனவே நேற்று இந்தியாவில் வெளியிடப்பட்ட அறிக்கையிலையும் சொல்லப்பட்டிருந்தது, நாங்க மக்களோட தான் தொடர்ச்சியா இருக்கிறோம், ஜனநாயகம் இலங்கையில நிலைநாட்டப்படணும்னு சொல்லி இந்தியாவாலையும் அமெரிக்காவாலையும் சொல்லப்பட்டிருந்தது. கோட்டாபய ராஜபக்ச எப்படி கம்பீரமா சிங்கள பௌத்த மக்களோட வாக்குகளால நான் தெரிவு செய்யப்படணும்னு சொல்லி அனுராதபுரத்துல போய் பதவியேற்று தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு பதவியேற்பை அதை காட்டிக்கொண்டாரு. ஆனா இப்ப அதே சிங்கள பௌத்த மக்களால நாட்டில இருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டிய நிலைமை உருவாகி இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறத பொறுத்த வரைக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அது தமிழ் மக்களா இருந்தாலும் சரி, தமிழ் பேசும் மக்களா இருந்தாலும் சரி, சிங்கள மக்களா இருந்தாலும் சரி, இந்த ராஜபக்சக்களோட கொடூரமான ஆட்சி இப்ப முடிவுக்கு வந்திருக்குது, முடிவுக்கு வரப்போகுதுன்றதை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கொண்டாட வேண்டிய விஷயமா தான் இது இருக்குது. இது சம்பந்தமான உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம்.